அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேப்டன் மில்லர் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு பாட்டி வந்துருக்காங்க. அவங்க வந்து பின்னாடி ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலை வந்து எப்படி கட்டினாங்க, அது வந்து யார் கட்டினது, நம்ம தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. யார்கிட்ட சொல்லிட்டுருப்பாங்கன்னா வந்து கீழ் ஜாதிக்காரங்கள்ட்ட வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. ஏன்னா வந்து கோயில் கட்டின நம்மளே வந்து இப்போ கோயிலுக்குள்ளே போக முடியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் வெள்ளக்காரங்களை காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு போஸ்டர் எடுத்துகிட்டு வந்து சுற்றி தீர்றாங்க. ஊரெல்லாம் சுற்றி தீர்ந்து வந்து எல்லாரையும் வந்து அடிக்கிறாங்க. போஸ்டர் என்னென்னா வந்து மில்லரை பிடிச்சி கண்டு தரவங்களுக்கு வந்து 10,000 வந்து இனமாக வந்து கொடுக்கப்படும். வெள்ளக்கார காலத்தில் அடித்து கேட்குறாங்க, உழைச்சி கேட்குறாங்க, வந்து யாருக்குமே வந்து அவர் இருக்கிற இடம் வந்து தெரியல. அப்போ இங்கே வெள்ளக்காரங்க வந்து ஒரு ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து கொண்டாந்து வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சனே வந்து உனக்காக மில்லர் பற்றி தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்து இவர் வந்து கதையை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவனை வந்து ஒரு மீட்பு குழு படியில் தான் வந்து பார்த்தோம். அப்போ வந்து திடீர்னு வந்தால் அங்கே வெள்ளக்காரங்க போட்டிருந்த டென்ட்டை வந்து போய் எல்லாரையும் வந்து சுட்டு கொண்டுட்டான். ஏன் சுட்டு கொண்டான்னா வந்து இவனை பற்றி விசாரித்து வந்து ஒரு தாத்தா வந்து கொண்டுட்டாங்க. அதனால் கொண்டானா இல்லை இவனை வாண்டான்னு லிஸ்ட்டை போட்டு அதை கேப்டன் முன்னாடி போடல அதனால கொண்டானான்னு சொல்லி எனக்கே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து முன்னாடி இருந்தவர்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஃப்ளாஷ்பேக் வந்து போவாங்க. ஃப்ளாஷ்பேக் போனதுக்கப்புறம் வந்து தனுஷ் வந்து இருப்பார். தனுஷ் என்னென்னா வந்து அதே கீழ் ஜாதி மக்களோட வந்து வாழ்ந்துட்டுருப்பார். வாழ்ந்துட்டுருக்கும்போது என்னென்னா அந்த ஊர் ஜமீன்தார் வந்து அந்த ஊர் கீழ் ஜாதி மக்களை வந்து கோயிலுக்குள்ள போகக்கூடாது வந்து அனுமதிச்சிருப்பார். தனுஷும் அவரோட அண்ணனும் வந்து எப்படியாவது வந்து கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டு வருவாங்க. இவங்க கோயிலுக்கு வந்து அதை பார்த்துட்டு வந்து காவலாளிங்க வந்து பின்னாடியே வந்து இவங்களை தேடிட்டு வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்கேயோ கொண்டு போய் ஒழிஞ்சிருவாங்க. அப்போ வந்து அந்த இளவரசியை ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த ஜமீன்தாரோட அத்தை பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து காவலாளிகிட்ட வந்து மாட்டாமல் வந்து வெளியே கொண்டு கோயிலுக்கு வெளியே வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க பத்திரமா. அப்போ அந்த ஊர் மக்கள் தான் சொல்லுவாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனால் நல்ல வேலை உயிரோடு வந்துட்டீங்க, ஜமீன்தாருக்கு மட்டும் இருந்து தெரிஞ்சிருந்து அப்படியே வந்து அவங்களை கொண்டு இருப்பான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து இன்னொரு சந்தர்ப்பம் வரும். இன்னொரு சந்தர்ப்பத்தை என்னென்னா வந்து அந்த ஜமீனரோட அந்த பொண்ணு இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தங்களை வந்து லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவனை வந்து நம்ம தனுஷ் வந்து எப்படியாவது வந்து அந்த ஜமீன்தாருக்கு தெரியாமல் வந்து அவர் கூட வந்து எப்போ தப்பிச்சு போக வச்சுருவார். தப்பிச்சு போனதுக்கப்புறம் வந்து தனுஷோட ஒரு அண்ணன் இருப்பார். அவர் என்னென்னா வந்து ஆங்கிலேயரை எடுத்து போராடிட்டுருப்பார். ஆனால் வந்து இவருக்கு வந்து அதெல்லாம் வந்து பிடிக்காது. இவர் என்ன பண்ணுறாருன்னு நான் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் போய் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தனுஷ் வந்து சொல்லிட்டுருப்பாரு. ஏன் ஜாயின் பண்ணுறேன்னு கேட்டதுன்னு இப்போ இருந்தாலும் வந்து இந்த ஜமீன்தாரங்க வந்து நம்மளை வந்து இப்படி தான் தாழ்வாக தான் நடத்திட்டுருக்கேன், அங்கே பிரிட்டிஷ் ஆர்மிக்கு போனால் கூட வந்து அவன் ஷூ தரான், இது மாதிரி வந்து எனக்கு மரியாதை தரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனுஷ் வந்து போய் வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. இவரை மாதிரியே வந்து அந்த ஊரில் வந்து மூணு பேர் வந்து போய் பிரிட்டிஷ் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ட்ரைனிங்லாம் நடக்குது. ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து சுடு மொதல் ஆப்ரேஷன் வந்து கூட்டி போகிறாங்க. ஆப்ரேஷன் வந்தோடனே வந்து ஒரு போராட்டம் வந்து நடந்துருக்கும், சுதந்திர போராட்டம். அங்கே போய் சுட வந்து சொல்கிறாங்க. தனுஷும் அவங்க ஊருக்காரங்க மூணு பேரும் வந்து ரொம்ப தயங்கிட்டுருக்காங்க. சுடலாம் சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தாலும் வந்து அந்த ஜென்ரல் சொல்கிறவங்க வந்து இவங்க எல்லோரும் வந்து சுட்டுறாங்க. சுட்டுற யாருன்னு பார்த்தா தனுஷ் போராட்டம் வந்து தனுஷுக்கு ரெண்டு அண்ணா, அதை ஒரு அண்ணன் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருப்பார். அதே மாதிரி ஒருத்தரோட அம்மா வந்து அவனே வந்து சுட்டு கொண்டிருப்பான். இது மாதிரி நிறையா இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கும். இந்த அம்மா சுட்டு கொண்ட வந்து அப்படியே வந்து அழுதுட்டுருப்பான், கையெல்லாம் வந்து ரத்தமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு. தனுஷ் வந்து என்ன பண்ணுவான்னா வந்து அந்த ஜென்ரலை சுட்டு கொண்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவான்னா வந்து இந்த செத்த போராட்டக்காரங்கள்லாம் வந்து இந்த நெருப்பில் போட்டு கொடுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தனுஷ் வந்து அந்த ஜென்ரலே கொண்டு வந்து அந்த நெருப்பில் போட்டு வந்து தண்ணியை சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது வந்து தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அங்கே அவரை மாதிரி மூணு பேர் இருப்பாங்கள்ல, அவரை இன்னொருத்தர் இருப்பார். அவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தனுஷை நீ எப்படியே தப்பிச்சு போயிடு, நான் எதாவது சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அங்கே வந்து தப்பிக்க வச்சுருவார். சரி, பிரிட்டிஷ் ஆர்மிலேருந்து வந்தாச்சு, ஊருக்கெல்லாம் போயிட்டு ஊர் பக்கம் போனால் வந்து என் ஊருக்காரங்க வந்து இவன் தான் நம்ம ஆளுங்களே வந்து சுட்டு சொன்னு சொல்லிட்டு ஊருக்காரங்களை வந்து இவனை வந்து சேர்க்கலை. சரின்ட்டு சொல்லிட்டு இவர் காடு மாடாக வந்து தெரிஞ்சிட்ருக்கா. தெரிஞ்சிருக்கும் போது நம்ம போராட்டக்காரங்க வந்து இருக்காங்க, அவங்க கூட வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. ஆனால் இவர் வந்து அவங்கள மாதிரி நம்ம வந்து இவர் வந்து வித்தியாசமானார். என்னென்னா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எங்கே போனாலும் வந்து இவர் வந்து சுட்டு கொட்டுறதா வந்து இவரோட வேலை, அது சார மாதிரியாக வந்து சுட்டு கொண்டுட்டுருப்பார். இவன்தான் வந்து தனுஷ் இருந்த ஊரில் வந்து ஒரு அந்த கோயிலுக்கு அடியில் வந்து ஒரு சிலை மாதிரி ஒன்று இருக்குது. அதை வந்து வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை வந்து இவ்வளோ காலம் வந்து ஜமீன்தார் வந்து நமக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து அபகரித்து அங்கேருந்து கொண்டு போவாங்க. கொண்டு போனே வந்து ஜமீன்தார் வந்து என்ன பண்ணுவோன்னா வந்து இந்த விஷயத்தை எப்படியாவது வந்து தனுஷ் காதுக்கு வந்து போவாங்க, அவன் அந்த ஒருத்தந்தான் வந்து பொறுக்கியாக இருந்தாலும் வந்து நம்ம காந்தியை வந்து ஏற்ப பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து தனுஷ் காதுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போன வந்து நீ வந்து எப்படியா வந்து அந்த சிலையை வந்து மீட்டு தரணும், உனக்கு எவ்வளோ காசு வேணால் தரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து அட்டம் பண்ண போகிறாரு அந்த சிலையை மிக்கிறதுக்காண்டி வந்து. ஆனால் வந்து அந்த அட்டம்ப்ட் வந்து ஓரளவு வந்து ஜெயிச்சிட்டாரு. ரெண்டு மூணு வண்டியெல்லாம் வந்து கவுத்துட்றாரு. இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து குண்டடிப்பட்டது. குண்டடிப்பட்டோடனே வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் தராங்க. ட்ரீட்மெண்ட் தந்து யாருன்னு பார்த்தா இவர் வந்து ஜமீன்தார் பொண்ணை வந்து ஒருத்தர் வந்து ஓட வச்சுருப்பாங்களே,
அவங்க தான் வந்து ட்ரீட்மெண்ட் தருவாங்க. அவங்க இங்கே டாக்டராக வந்து இருப்பாங்க, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் தருவாங்க. அது மட்டும் நம்ம வந்து தனுஷுக்கு தெரியாது, அவரோட ஹஸ்பண்டும் தான் வந்து தனுஷ் வந்து அந்த போராட்ட கூட்டத்தில் வந்து சுட்டு கொண்ட ஒரு ஆள் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷுக்கு தெரியாதுன்னு குற்ற உணர்ச்சி, தனுஷோட குற்ற உணர்ச்சி வந்து இன்னும் அதிகமாகிடுது. அதிகமான உடனே வந்து ஆங்கிலேயர்கிட்ட திரும்ப வந்து சண்டைக்கு போகிறாரு. சண்டைக்கு போயிட்டு வந்து அந்த பெட்டியை வந்து எப்படியாவது வந்து மீட்டுட்டு வந்து கொண்டு வராது, கொண்டு வந்து தன்னோட ஊருக்கே வந்து கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வந்து கொண்டு போகிறாரு. பெட்டியை வச்சுருந்த ஜென்ரலையே வந்து அவர் வந்து கொண்டுறாரு, என்னை கொண்டுட்டலை அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து உடனே படையெல்லாம் வந்து தனுஷை கூடத்துக்காண்டி வந்து அந்த ஊருக்கே வந்து வருது. வந்தோடனே வந்து கொஞ்சம் பேரை வந்து தனுஷ் வந்து சிறைப்பிடிச்சி வச்சிருக்காரு, கொஞ்சம் பேரை வந்து கொண்டு வர்றாரு, கொஞ்சம் பேரை வந்து திருப்பி அனுப்பிச்சுறாரு. திருப்பி அனுப்பிச்சவங்க வந்து இந்த மாதிரி வந்து அவங்க இந்த ஊரில் தான் இருக்காங்க, அவன் எப்படியாவது போனால் வந்து ஈஸியாக வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒருத்தரை வந்து தூது அனுப்பிச்சிருப்பார் தனுஷ். அவன் வந்து போய் சொல்லுவான். உடனே வந்து மொத்த சிப்பாய் கூட்டத்தோடு வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த ஊருக்கு வந்து போகிறாங்க. உடனே வந்து தனுஷ் எல்லாரையும் வந்து அடித்து தும்சம் பண்ணுறாரு. தனுஷ் ஒரு ஆளை வந்து அடித்து தும்சம் பண்ண முடியாது, அதனால் வந்து அவரோட இன்னொரு அண்ணன் ஒருத்தர் இப்போ போராடியாக இருக்கார, அவர் வந்து வருவார், வந்து வந்து தனுஷ்க்கு வந்து சப்போர்ட் தருவார். அதே மாதிரி வந்து இந்த வந்த சிப்பாய் கூட்டத்துலேயே வந்து இவரோட ஃப்ரெண்டும் வந்து இருப்பார், ஆல்ரெடி வந்து தனுஷை தப்பிச்சு போகணும்னு வந்து சொல்லியிருப்பார், அவர் வந்து இருப்பார். மூணு பேர் சேர்ந்து மொத்த கூட்டத்தையும் வந்து எடுத்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க, மொத்த கூட்டத்தையும் வந்து அடிச்சிருவாங்க. உள்ளே வந்து கோயிலுக்குள்ள வந்து ஜமீன்தாரங்க வந்து அடிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் வந்து தனுஷ ஆளுங்களாம் அடித்து வந்து மக்கள் எல்லோரும் வந்து கோயிலுக்குள்ளே போய் வந்து ஒழிச்சுடுவாங்க. ஒழிஞ்சனையை வந்து எப்படியா வந்து அந்த சிலையை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து இவர் தான் நம்மளை வந்து கோயிலை வந்து கட்டி கொடுத்தவர், நான் விட வந்து இவரை பத்திரமாக வந்து மீட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்க்கும் வந்து நன்றி சொல்லிடுவாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.